ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாவின்வீடு. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ப்ரெஸ்டீஜில் என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஎம் 03LSS அப்படிங்கிற 3 பர்னர் மாடல் தான் கிளாஸ் டாப்பில் வாங்கியிருக்கேன் ப்ரெஸ்டீஜ் கம்பெனியில். ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பழைய கேஸ் ஸ்டோவ் வந்து கிளாஸ் டாப் தான். அது வந்து ப்ரெஸ்டீஜ் கிடையாது, சூரிய அலைசான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேஸ் ஸ்டவ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து என்ன ட்ராபேக்னு பார்த்திங்கன்னா, பெரிய வெசல்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும், கொஞ்சம் சின்ன வெசல்ஸ் எதுவுமே வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. ஸோ அதனால தான் வந்து அந்த கிளாஸ் வந்து சீக்கிரமாக ப்ரோக்கன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷாப்லேயே சொன்னாங்க. நான் அதனாலே வந்து என்ன ஐடியா பண்ணிவிட்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசாமல் ஸ்டீல்லே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு தான் போனேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு அந்த ஸ்டீல் பார்த்தா பிடிக்கல, ரொம்ப பழைய மாடல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எகெயின் வந்துட்டு கிளாஸ்க்கே போயாச்சு. இது வந்து 3 பர்னர் உள்ளது தான் நான் வாங்கியிருக்கேன். அந்த பர்னர் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் பர்னர் தான், ஸோ அதனால் கேஸ் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் ஷாப்பில் தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து பெரிய பாத்திரம் அதுக்கப்புறம் தந்தூரி மேக்கிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது நீங்கள் அந்த ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து கிளாஸ் டாப்பில் வந்து கேக் வந்து குக் பண்ணுறது, அதுக்கப்புறம் தந்தூரி மேக்கிங் இது எல்லாமே பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா சென்டர் பர்னருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கு அடிஷ்னலாக வந்து ஜென்ரலாக அந்த மற்ற ரெண்டுக்கும் இருக்கிற ஸ்டாண்டே வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட விஷயம் தான் அது, எது வேணுமோ நம்ம ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருந்துச்சு ஸ்டவ்வும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக அந்த பிளேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நமக்கு ரொம்ப அந்த பிளேட் போயிடுச்சு அப்படின்றப்போ அதை கழட்டி மாற்றி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த பிளேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று இந்த ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம தாளிக்கிற கரண்டிலாம் வச்சோன்னா சின்னதாக இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதை வச்சுக்கலாம். அந்த பிளேட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதாங்க. இது கூட அட்டாச்சாக வந்தது இவ்வளோதான். அதுக்கப்புறம் கேஸ் டியூப் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்டர் ஒன்று பின்னாடி இருக்கும், அது யூஸ்வலாக எல்லா கேஸ் ஸ்டவ்லையுமே இருக்கும். நெக்ஸ்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் மட்டும்தான் நமக்கு கிளாஸ் டாப் இருக்கும், ஸ்டவ்வை சுற்றியுமே வந்துட்டு ஸ்டீல் கோட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து எந்த ஸ்டவ்வுமே கழுவக்கூடாதுங்க, ஷாப்பில் அதுதான் எனக்கு சொன்னாங்க. தொடச்சி மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு மெயினான டிப்பு, எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து பற்ற வச்சாச்சு பாருங்கள். 2 பர்னர் வந்து ஒரே சைஸில் இருக்குது, சென்டரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.